ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக கேடிஎம் நிறுவனத்துடைய பைக்குகளில் பிக்கப் நல்லாயிருக்கும், டாப் ஸ்பீட் நல்லாயிருக்கும், பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அந்த பைக்குகளுடைய ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கேடிஎம் நிறுவனத்தில் இருக்கிற எல்லா பைக்குகளை கம்பேர் பண்ணும்பொழுது கம்மியான ப்ரைஸ் இருக்கிற பைக்குகள் எதுனா கேடிஎம் டியூக் 125 மற்றும் கேடிஎம் டியூக் ஆர்சி 125. ஏன்னா அந்த பைக்குகளுடைய சிசி கம்மி. ஆனால் 125 சிசியில் அதிக விலை கொண்ட பைக்குகள் எதுனா கேடிஎம் டியூக் 125 மற்றும் கேடிஎம் டியூக் ஆர்சி 125. ஏற்கனவே இந்த பைக்குகளுடைய விலை அதிகமாக இருக்கும்பொழுது கேடிஎம் நிறுவனம் டியூக் 125 மற்றும் ஆர்சி 125 பைக்குகளுடைய விலையை அதிகரிச்சிருக்காங்க. எவ்வளவு அதிகரிச்சிருக்காங்கன்னா, கேடிஎம் டியூக் 125 பைக்குடைய எக்ஷோரூம் விலை ஆவரேஜா 130,000 ரூபாய் வரும். இப்போ 2,242 ரூபாய் அதிகப்படுத்தி 132,500 ரூபாய் அதோடைய எக்ஷோரூம் பிரைஸ். கேடிஎம் ஆர்சி 125 பைக்குடைய எக்ஷோரூம் விலை ஆவரேஜா 147,000 ரூபாய் வரும். இப்போ 1,537 ரூபாய் அதிகப்படுத்தி கேடிஎம் ஆர்சி 125 பைக்குடைய எக்ஷோரூம் விலை 148,750 ரூபாய். ஏற்கனவே ஆட்டோமொபைல் நிறுவனம் சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கேடிஎம் டியூக் 125 மற்றும் கேடிஎம் ஆர்சி 125 பைக்குகளுடைய விலை ஏற்கனவே அதிகமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது எதுக்காக இவ்வளவு விலை அதிகரிச்சாங்கன்னு தெரியல. இதே விலையில மற்ற நிறுவனங்கள்ல 150-160 சிசி பைக்குகள் இருக்கும்பொழுது அவங்க கூட போட்டி போடணும்னா அந்த பைக்குடைய விலையும் கரெக்டா போட்டி போடுற அளவுக்கு இருக்கணும். கேடிஎம் டியூக் 125 மற்றும் கேடிஎம் ஆர்சி 125 பைக்குடைய விலை மட்டும் தான் அதிகமா இருக்கு. ஆனா அந்த பைக்குடைய இன்ஜின், அந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த பைக்ல இருக்கிற டெக்னாலஜி, அந்த பைக்ல இருக்கிற சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அந்த பைக்குடைய டிசைன் எல்லாமே வேற லெவல். பட் இந்த பைக்குகளுடைய விலை அதிகரிக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்ல வரேன். கேடிஎம் நிறுவனம் இந்த பைக்குகளுடைய விலை அதிகரிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.